Hi friends, the video will air conditioning in NMC Mulamaga. Evvaru systemudaiya pressure, gas pressure, compressor speed, motor speed, idu ellathaiyum evvaru read pannuvathu endradhai paarkalam. First NFC endral enna paathalam, NFC endradhu near field communication. So oru equipment ku nammalku oru communication create pandrathukku andha option kodukapattirukku. Power advanced technology of air conditioning ellame andha option kodukapattirukku. So இது ஆப் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இப்போ கேரியர் டோஷிபா அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்பை மொபைலில் நம்ம டவுன்லோட் பண்ணி மொபைலில் அந்த சென்சார் பக்கத்தில் ஸ்கேன் பண்ணுவதன் மூலம் ஓவரால் டீட்டெயில், அதாவது யூனிட் என்ன கண்டிஷனில் ரன்னிங்கில் இருக்குது, என்ன ப்ரெஷரில் யூனிட் ரன்னிங்கில் இருக்குது என்பதை ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ டோஷிபாக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோஷிபாக்கு எஸ்எம்எம்எஸ் வேவ் டூல்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம். ஸோ இதை வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மெயின் மெனு வரும். ஸோ இந்த மெயின் மெனில் ஆட்டோ அட்ரஸ் செட்டப்பு ப்ராடக்ட் இன்ஃபோ சிஸ்டம் இன்ஃபோ. ஸோ ஆட்டோ அட்ரஸ் செட்டப்னா வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எதுக்காக இந்த ஆட்டோ அட்ரஸ் செட்டப் கொடுக்குறோம்னா. ஸோ அந்த ப்ராடக்ட் இன்ஃபோ, ஸோ அந்த ப்ராடக்ட் இன்ஃபோவில் என்ன இருக்குன்னா வந்துட்டு என்ன ப்ராண்டு, ஸோ என்ன சீரியல் நம்பரு, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணுவதன் மூலம் ரீட் பண்ணிடலாம். சிஸ்டம் இன்ஃபோ, ஸோ சிஸ்டம் இன்ஃபோவில் வந்துட்டு என்ன கேஸு, என்ன ப்ரெஷர் யூஸ் பண்ணுறோம், ஸோ எவ்வளோ கேஸ் டாப்அப் பண்ணியிருக்குது, ஸோ அந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸ் வரும்போது வந்துட்டு அந்த டெக்னீஷியன் வந்து அதை ஸ்கேன் பண்ணுவதன் மூலம் எவ்வளோ கேஸ் இருக்குது என்பதை வந்துட்டு ரீட் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் இன்ஃபோ, ஸோ என்ன டிப் சுவிட்சு, அதாவது டிப் சுவிட்சு, செலக்டர் சுவிட்சு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த செலக்டர் சுவிட்செல்லாம் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது என்பதை வந்து ரீட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டெஸ்ட் ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்துட்டு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ செக் கோடு ஹிஸ்ட்ரி, செக் கோடு ஹிஸ்ட்ரிங்கிறது இப்போ யூனிட் வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு டெக்னீஷியன் மாறி மாறி டெக்னீஷியன் வருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன எரர் கோடு வந்திருக்கு, அதாவது டூ டேஸ் இல்லை ஒன் வீக் முன்னாடி என்ன டேட்டில் வந்துட்டு எரர் கோடு வந்திருக்கு என்பதை பார்க்குறதுக்காக தான் அந்த செக் கோடு ஹிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போவதன் மூலம் அதோடைய ஹிஸ்ட்ரி, ஓவரால் ஹிஸ்ட்ரி வந்து அதில் டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஸோ மானிட்டரிங், மானிட்டரிங்கில் என்னென்னா மானிட்டரிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மானிட்டரிங்கில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி போகும்போது யூனிட்டுடைய ஓவரால் டீட்டெயில் காண்பிக்கப்பட்டிருக்கும். என்ன ப்ரெஷரில் போகுது, என்ன கேஸ் வந்துட்டு என்ன ப்ரெஷரில் இருக்குது, டிஸ்சார்ஜுடைய டெம்பரேச்சர், சக்ஷனுடைய டெம்பரேச்சர், சக்ஷன் ப்ரெஷர், ஸோ ஓவரால் டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் அந்த வீடியோ எப்படி வந்து இந்த ஆப் மூலமாக யூனிட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் வீடியோ லைவில் வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம், எஸ்எம்எம்எஸ் வேவுங்கிறத. ஸோ இந்த எஸ்எம்எம்எஸ் உள்ளக்கு போகிறோம். பேசிக் இன்ஃபோ இருக்குது, இதில் வந்து நம்ம யூனிட் கன்வர்சேஷன் சென்ட் பண்ணலாம். அதாவது என்ன ரீடிங் நம்மளுக்கு வேணுங்கிற, பிஎஸ்ஐ இல்லைனா பிஎஸ்ஐ, டெம்பரேச்சர் செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டு, ஸோ இது வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் செல்சியஸில் இருக்குது. இப்போ பிஎஸ்ஐ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப ரீடிங் வந்து பிஎஸ்ஐயில் காண்பிக்கும். இப்போ ப்ரெஷர் வந்து பிஎஸ்ஐயில் காண்பிக்கப்படும். இப்போ ப்ராடக்ட் இன்ஃபோ, இந்த மாதிரி நம்ம அந்த சென்சார் பக்கத்தில் மொபைலில் ஸ்கேன் பண்ணுவதன் மூலம் அதனுடைய டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ இப்போ என்ன ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே நம்ம இது வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், என்ன ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ அப்படிங்கிறப்ப ஃப்யூச்சரில் என்னென்ன இப்போ அடுத்தடுத்த டெக்னீஷியன் வரும்போது, ஸோ எத்தனை கேஜி யூஸ் பண்ணியிருக்கு, ஸோ எல்லா டீட்டெயிலும் இதில் காமிக்கப்படும். இது வந்து சிஸ்டம் இன்ஃபோ. ஸோ சிஸ்டம் இன்ஃபோ இதே மாதிரி மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறோம். என்எஃப்சி ரேட்டிங் அந்த கிளியர் ரெண்டு மூணு தடவை வைப்ரேட் ஆகும், அவர்கிட்டதுனா அதோடைய டீட்டெயில் வந்து காமிக்கப்படும். இதில் வந்து யூனிட் என்ன மாடலு, சீரியல் நம்பரு, ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து காமிச்சிருக்கோம். அடுத்து கான்ஃபிகரேஷன் இன்ஃபோ, இது வந்துட்டு இப்போ கூல் மோடில் இருந்துச்சுன்னா இதில் டிப் சுவிட்ச் இருக்கும். ஸோ இதை வந்து தனியாக டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். டிப் சுவிட்ச், டிப் சுவிட்சு அதனுடைய என்னென்ன செலெக்ஷன் ஆன், எந்த சுவிட்ச் ஆனில் இருக்குது, எந்த சுவிட்ச் ஆஃபில் இருக்குது என்பதை காமிக்கும். ஸோ அதாவது சுவிட்ச் ஒன்று நம்ம ஆன் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சுவிட்ச் ஒன்று நம்ம ஆஃப் பண்ணுறோம்னா கூல் மோடுக்கு சேஞ்ச் ஆகும், ஹீட் மோட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி டிப் சுவிட்சை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நம்ம தேவைங்கிற அது மாதிரி வந்து கம்ப்ரஸரை, இப்போ ஒரு கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆகிடுச்சுனாலும் அந்த கம்ப்ரஸரை நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்சை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த இதில் காமிக்கப்படும். இது வந்துட்டு எரர் கோடு ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்துட்டு எரர், இப்போ வந்துட்டு இப்போ யூனிட் ரன்னிங்கில் இருக்கும்போது எத்தனை எரர் கோடு வந்திருக்கு, அதாவது என்ன டேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக காமிக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து இப்போ மிஸ் பண்ணிட்டோம்னாலே, இப்போ அடுத்தடுத்து டெக்னீஷியன் வரும்போது மிஸ் பண்ணிட்டாங்க அவ தெரியல அப்படிங்கிறப்ப இந்த டீட்டெயில் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். இதில் வந்துட்டு மானிட்டரிங். ஓகே, ஸோ இந்த மானிட்டரிங்கை நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த மானிட்டரிங்கை ரீட் பண்ணும்போது யூனிட்டுடைய ஓவரால் டீட்டெயில் வந்துடும். அதாவது வந்து என்ன கம்ப்ரஸர் என்ன ஸ்பீடில் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ வந்து அவுட்டோர் யூனிட்டு, இப்போ அவுட்டோர் யூனிட்டு ரெண்டு, இன்டோர் யூனிட்டு தனித்தனியாக ரெண்டு காலம் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அவுட்டோர் யூனிட்டை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்டோர் யூனிட்டில் இதில் பாருங்கள் ஃபேன் ஸ்பீடு, டிஎஸ்எஸ், ஸோ இந்த டிஎஸ்எ டி இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சென்சாரு. வீடியோ கிளியராக இல்லை, நான் அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப்ல போய்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள் டிசி ஒன்று, டிசி டூ, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது பாருங்கள். கம்ப்ரஸர் ஸ்பீடு முதற்கொண்டு காமிக்கப்பட்டிருக்கு பாருங்கள், 65 ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது, 65 ஹெட்ஸில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இப்போ ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நம்ம ஒவ்வொரு யூனிட்டுடைய என்ன டேட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் இருக்கும். ஸோ நம்ம தேவைங்கிறப்ப அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஃபைல் மேனேஜரில் எல்லா யூனிட்டும் சீரியல் நம்பர் படி இருக்கும். ஸோ அந்த சீரியல் நம்பர் மாடல் நம்பர் படி இருக்கும். இப்போ ஒரு மாடல் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு 1607 மாடலு. ஸோ இந்த எம்எம்ஒய் எம்ஏபி 1607. ஸோ அந்த இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா மானிட்டரு, அதில் பாருங்கள் அந்த மானிட்டரில் வந்துட்டு நம்ம என்ன மாடல் நம்பரோ அந்த மாடல் நம்பர் கரெக்டாக இருக்கும். 1607 மாடல் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் படி நம்ம போய்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுடைய ரீடிங் வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போ யூனிட்டு வந்துட்டு நம்ம என்ன ப்ரெஷரில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு ப்ரெஷர், யூனிட்டுடைய ப்ரெஷர் வந்துட்டு செக்ஷன் ப்ரெஷர் 70 இருக்குது. இந்த செக்ஷன் ப்ரெஷரை இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக கூட பார்க்கலாம். இல்லைனா அந்த டிப் சுவிட்சை, இது வந்து டிப் சுவிட்சு. ஸோ இது வந்து இதை சேஞ்ச் பண்ணுவதன் மூலம் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கோடு இருக்குது, அதாவது 111 வச்சோம்னா நார்மலாக இருக்கும், 112 வச்சோம்னா செக்ஷன் ப்ரெஷரை காமிக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு அதோடைய சில மொத்தம் வந்துட்டு 16 செலெக்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சுவிட்சையும் நம்ம ஒவ்வொரு டைரெக்ஷனில் வைக்கும்போது அது இருக்கும், அது கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கும்போது அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக காமிக்கப்படும். ஸோ இது வந்து தனியாக மேனுவல் புக் இருக்குது. ஸோ அந்த மேனுவல் புக்கில் ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன ரீடிங் காமிக்கப்படும் அப்படிங்கிறத இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த அதனுடைய டயக்ராம்லேயும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும் என்னென்ன சுவிட்சு வந்து இப்போ SW1 என்ன செலெக்ஷன் வச்சோம்னா என்ன நம்பர் காமிக்கும் என்பதை பார்க்கலாம். ஸோ இந்த நம்பர் படி நம்ம பார்க்க செலக்ட் சுவிட்சை நம்ம சேஞ்ச் பண்ணுவதன் மூலம் யூனிட்னுடைய ரீடிங்கை வந்து பார்க்கலாம். பிடிஎஃப்பில் காமிக்கிறேன். ஸோ பிடிஎஃப்பில் காமிச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். வீடியோவில் வந்துட்டு கிளியராக இல்லை. நம்ம லைவ் வீடியோவில் அந்த ஆப்பில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ யூனிட் கன்வர்சேஷன், யூனிட் கன்வர்சேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுற ரீடிங்கு பிஎஸ்எல்ல வேணுமா. இப்போ ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறோம், மெஷர் பண்ணும்போது வந்துட்டு அது யூனிட் வந்துட்டு என்ன ரீடிங்கில் வேணும், அதாவது பிஎஸ்எல்ல வேணுமா இல்லை பாரில் வேணுமா இல்லை கேஜி பெர் மீட்டர் கியூப். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெம்பரேச்சரையும் செல்சியஸில் வேணுமா ஃபாரன்ஹீட்டில் வேணுமாங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மானிட்டரிங்கில் நம்ம ஸ்கேன் பண்ணணும் அந்த வீடியோவில் காமிக்கப்பட்டபடி. ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணதனோட ரீடிங் வந்து இப்படி தான் இருக்கும் அவருடைய டேட்டா. ஓகே, இப்போ அவுட்டோர் யூனிட்டு, அவுட்டோர் யூனிட்டில் வந்துட்டு இப்போ ஹெட்டர் யூனிட்டு, ஹெட்டர் யூனிட்டு ஃபாலோவர் யூனிட்டு. ஸோ இதை வந்து தனியாக நான் வீடியோ போடுறேன் ஹெட்டர் ஃபாலோவர். ஸோ அதை எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட். இப்போ ஹெட்டர் யூனிட் வந்துட்டு 16 டன்னு. ஓகே, 16 டன்னு. ஃபாலோவர் யூனிட்டு 16 டன்னு. கம்ப்ரஸரு ஒரு யூனிட்டுக்கு 2 கம்ப்ரஸர் இருக்குது, அதாவது ஒரு ஹெட்டர் யூனிட்டில் வந்துட்டு 2 கம்ப்ரஸர் இருக்குது, கம்ப்ரஸர் 1 கம்ப்ரஸர் 2, ஃபாலோவர் 1
அதில் வந்துட்டு ரெண்டு கம்ப்ரஸர் இருக்குது. ஸோ நாலு கம்ப்ரஸருமே ரன்னிங்கில் இருக்குது. அதோடய ஸ்பீடு தான் இது காமிக்கப்பட்டிருக்கு. இப்போ 90 ஹெர்ட்ஸில் ஓடிக்கிட்டிருக்கு. 80 ஸ்பீடு, ஓகே, 80 ஹெர்ட்ஸ் ஸ்பீடில் ஓடிக்கிட்டிருக்குது. இது வந்து அவுட்டோர் ஃபேனு, 61 ஹெர்ட்ஸ் ஸ்பீடில் ஓடிக்கிட்டிருக்குது. இது வந்துட்டு பிடிங்கிறது டிஸ்சார்ஜ் ப்ரெஷர். ஸோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருப்பாங்க. பிடி, பிஎஸ், டிடி ஒன், இதெல்லாம் வந்து சென்சாரு. இதெல்லாம் வந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ டிகே ஒன்னுங்கிறது செக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சென்சாரு. டிடி ஒன்று, ஓகே, இந்த மாதிரி வந்து டிடி ஒன்று பாருங்கள், அது வந்து செக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேயா, அது மாதிரி இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். டிஇ ஒன்னுங்கிறது எந்த இடத்துல, அதாவது கண்டென்சரில் அவுட்லெட்டில் இருக்குது டிஇ ஒன்றுங்கிற சென்சாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கூட இந்த டயக்ராமை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டியதாக. ஸோ எந்த இடத்துல வந்துட்டு என்ன சென்சார் வருதுங்கிறத, இப்போ டிடி 2 இங்கே இருக்குது பாருங்கள், கம்பர்ஸுடைய டிஸ்சார்ஜில் இருக்குது டிடி 2. டிடி 1ங்கிறது கம்பர்ஸுடைய டிஸ்சார்ஜில், அதாவது கம்பர்ஸ் 1 டிஸ்சார்ஜில் இருக்குது. இதுக்கு டிடி 2ங்கிறது கம்பர்ஸ் 2 டிஸ்சார்ஜில் இருக்குது. எஸ்விங்கிறது இங்கே சாலினாய்டு வால்வு. ஸோ இந்த மாதிரி சாலினாய்டு வால்வு எல்லா வால்வில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வால்வ் வந்துட்டு என்ன பொசிஷனில் இருக்கும் கூட அதை காமிக்கும், எல்லாம் காமிக்கப்பட்டிருப்பாருங்க. ஓகே, SV41, SV42. ஸோ இது எல்லாமே க்ளோஸில் இருக்குது, ஆஃப் ஆஃப் ஆஃப். SV3F ஆன், அது மட்டும் தான் ஆனில் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு சென்சாரு, ஒவ்வொரு டெம்பரேச்சரு, எந்த பைப்பு என்ன டெம்பரேச்சரில் இருக்குங்கிறத நம்ம அந்த NFC மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரீட் பண்ணுவதன் மூலம். அது மாதிரி இப்போ இன்டோர் யூனிட்டு, ஓகே, இப்போ இன்டோர் யூனிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எத்தனை யூனிட் ஓடியது. இப்போ இது வந்துட்டு டிஎக்ஸ் வால்வு, தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வால்வோட ஃபங்க்ஷன் ஆகுது ஏஹெச்யு. இப்போ எஃப்சியூ வந்து இப்போ ஒரு அவுட்டோரில் வந்துட்டு இப்போ ஒரு 10 FCU 20 FCU கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஒவ்வொரு எஃப்சியூவோட வால்வு என்ன பொசிஷனில் இருக்குது, அதோடைய டெம்பரேச்சர் எல்லாமே வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு இப்போ ஏஹெச்ங்கிறதுனால ஏஹெச் ரெண்டுமே ஆனில் இருக்குது. ஏஹெச், அதாவது ஒரு ஏஹெச்சுக்கு ரெண்டு வால்வு, தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வால்வு. ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்துட்டு ரெண்டுமே ஆனில் இருக்குது. டிஎக்ஸ் கேட்டு சொல்கிறது ரெண்டுமே கூல் மோடில் இருக்குது. ஸ்பீடு ஹை ஸ்பீடில் ரன்னிங்கில் இருக்குது ஃபேனு. இது C1 C2ங்கிறது TC1 TC2 TCJ இது என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த TC1 TC2 TCJங்கிறது இன்டோர் ஏஹெச்யூட காயிலுடைய டெம்பரேச்சர் சென்சார் பொசிஷன். அதாவது வந்து TC1ங்கிறது அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஹெச்யூட டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் எந்த இடத்துல வருதுங்கிறது தெரியும். மேபி இந்த TCJங்கிறது வந்துட்டு இன்லெட் டெம்பரேச்சர், அதாவது காயில் இன்டோர் காயிலுடைய இன்லெட் டெம்பரேச்சரு. TC1ங்கிறது அவுட்லெட் டெம்பரேச்சரு. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்சாருடைய ரீடிங்கை நம்ம இது மூலமாக பார்க்கலாம். இப்போ PMBங்கிறது பல்ஸ் மோட்டரைஸ்டு வால்வ், இது வந்து ஓப்பனில் இருக்குது, ஃபுல்லி ஓப்பனில் இருக்குது. ஸோ இது மாதிரி இதை வந்து மானிட்டருங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த டேட்டா வந்துட்டு நம்ம ஓவரால் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணலாம். ஆனால் மற்ற டேட்டாலாம் வந்துட்டு இப்போ சிஸ்டம் இன்ஃபோ, கான்ஃபிகரேஷன் இன்ஃபோ, இதெல்லாம் வந்துட்டு சிஸ்டத்தினுடைய என்ன சிஸ்டம், அதாவது எத்தனை யூனிட் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ என்ன கேஸ் யூஸ் பண்ணுறோம், அதை டீட்டெயில் வந்து இதில் காமிக்கப்பட்டிருக்கோம். கான்ஃபிகரேஷன் இப்போ வந்து எத்தனை டிப் ஸ்விட்ச், அதாவது வந்துட்டு டிப் ஸ்விட்சு காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், SV1 SV4 SV5. ஸோ அதில் வந்துட்டு அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட்டோர் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செலக்டர் ஸ்விட்ச் இருக்கும். அந்த செலக்டர் ஸ்விட்செல்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது, ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு இப்போ வந்துட்டு இதில் காமிக்கப்பட்டிருப்பாருங்க. ஓகே, இது வந்து ரீட் பண்ணால், அதாவது அந்த ஆப்பை வச்சு நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ SW4 என்ன ரேட்டிங் இதில் இருக்குது, இப்போ வந்துட்டு ஆஃப் பொசிஷனில் இருக்குது. SW05 ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ஆஃப் ஆஃப், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதாவது வந்துட்டு டன்னேஜ் நம்ம கூட்டி குறைக்கலாம், ரெண்டாவது வந்துட்டு கம்பர்சர், எந்த கம்பர் இப்போ வந்து ஒரு கம்பர்சர் ஃபால்ட்டி ஆகிட்டு ரெண்டு கம்பர்சர் சொன்னேன். ஸோ ரெண்டு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு கம்பர்சர் இருக்குது. இப்போ ரெண்டு கம்பர்சரில் ஏதோ ஒரு கம்பர்சர் ஃபால்ட்டி ஆனாலும் வந்துட்டு யூனிட் வந்து ரன் ஆகாது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டிப் ஸ்விட்சை வச்சு நம்ம ஆன் ஆஃப் பண்ணுவதன் மூலம் அந்த பர்டிகுலர் கம்பர்சரை நம்ம ஐசோலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது.
இப்போ கூல் மோடில் மாற்றினாலும் இந்த செலக்டர் சுவிட்சை நம்ம மாற்றுவதன் மூலம் நம்ம வந்து கூல் மோட்லேருந்து ஹீட் மோடுக்கு மாற்றலாம். இது வந்து தனியாக மேனுவல் புக்லேயே கொடுக்கப்பட்டிருக்கும், என்ன மோடுக்கு என்ன கான்ஃபிகரேஷனில் நம்ம அந்த சுவிட்சை வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிறத. இதை வந்துட்டு நம்ம வந்து அந்த போர்டில் அவுட்டோர் போர்டில் போயிட்டு தான் வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த என்எஃப்சி மூலமாகவே அதனுடைய சுவிட்ச் பொசிஷனை நம்ம பார்த்துடலாம். டேட்டா, ஓகே, இப்போ வந்து நீங்கள் சில டேட்டா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். டேட்டா மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் ரீட் பண்ண டேட்டா மேனேஜ்மெண்ட், அதாவது இப்போ வந்துட்டு ஒரு 10 யூனிட் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம், அதாவது ரீட் பண்ணியிருப்போம் என்எஃப்சி மூலமாக அப்படின்னப்போ அதனுடைய டேட்டா எல்லாமே இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்பில் இந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். டேட்டா மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு யூனிட்டுடைய சீரியல் நம்பர் படி வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சீரியல் நம்பரை உள்ளே நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு என்ன டேட்டில் நம்ம என்ன ரீட் பண்ணியிருக்கோம், அதாவது இப்போ 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே ரீட் பண்ண போது கொண்டு அந்த டேட்டா முதல் கொண்டு அதில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நம்ம டேட்டா வந்து தனியாக சேவ் பண்ணணும் அவசியம் கிடையாது, இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி செக் கோடு ஹிஸ்ட்ரி, ஓகே, செக் கோடு ஹிஸ்ட்ரிங்கிறது வரணும்ல. இப்போ வந்துட்டு இந்த யூனிட்டில் வந்துட்டு எரர் கோடு வந்து காமிக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து சின்ன சின்ன எரர் வந்துச்சுனாலும் இப்போ வந்து கண்டென்சர் யூனிட்டு, அதாவது கண்டென்சர் ஃபேன் ஓடலை, கம்ப்ரஸர் ஓடலை, ஸோ இந்த டி ஏதாவது ஒரு வந்து ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா யூனிட் வந்து எரர் கோடு காமிக்கும். இந்த எரர் கோடுகளுடைய டீட்டெயில் ஃபுல்லாமே, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே, இதுக்கு முன்னாடி என்னென்ன எரர் கோடு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஆப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற செக் கோடு ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுவதன் மூலம் உள்ளே போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்எஃப்சி மூலமாக இப்படி தான் வந்துட்டு நம்ம ஓவரால் சிஸ்டத்துடைய டீட்டெயிலை வந்து ஈஸியாக வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணியே நம்ம ரீட் பண்ணலாம். இது ஃபுல்லாக வந்துட்டு டீட்டெயிலாக இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆட்டோ அட்ரஸ் செட்டப் நான் என்ன, ஸோ இது வந்துட்டு நிறைய பெரிய இப்போ நான் இதோட இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆட்டோ அட்ரஸ் செட்டப் நான் என்ன, கான்ஃபிகரேஷனை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது, அதாவது அந்த டிப் சுவிட்சஸ் சொன்னால் இப்போ வந்துட்டு சுவிட்ச் 1 சுவிட்ச் 2, ஸோ இந்த மாதிரி சுவிட்சஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவதன் மூலம் என்னென்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். HVAC ரிலேட்டட் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். இதுபோல் ரிலேட்டடாக வீடியோஸ் வேண்டுமென்றால், அதாவது இப்போ இதில் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை இது ரிலேட்டடாக இப்போ VARV சிஸ்டம் ரிலேட்டடாக வீடியோஸ் வேண்டுமென்றாலும் கமெண்டில் தெரிவிக்கும். நன்றி.